எங்க போறீங்க? ஏய் வாடியே போ. இதோ சீக்கிரம் வந்து போறேன். வாங்கப்பா வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கிறதுக்கட்டும், நீ கொஞ்சம் கூட நல்லா இல்லையே. உங்க புள்ள உங்களை மாதிரி இருப்பான். உன்ன மாதிரி கூட இருக்காண்டி காமாச்சி. சும்மா இருக்கீங்களா? ஏண்டா எங்கடா இப்படியே கிளம்பிட்ட? கையில சூட் கேஸ் பேக் எல்லாம் பார்த்தா தெரியல, நாங்க வெளியூருக்கு போறோம். உன்னை பார்த்தா வெளியூருக்கு போற மாதிரி இல்லையா கண்ணா, வெளிக்கு போற மாதிரி இருக்கு. என்னங்க இது? ஏண்டா இந்த கோலத்துல எந்த ஊருக்கு போற? நாங்க குற்றாலத்துல குளிக்க போறோம். அங்க போய் பேண்ட் சட்டை எல்லாம் கழட்டி வச்சா லேட் ஆயிடும்ல, அதான் இங்கேயே ரெடி ஆயிட்டு போறோம். ஏமா நீ இன்னும் ரெடி ஆகலையா? என்னங்க இது? விவசாய இல்லாம பேசிக்கிட்டே. ஆமாப்பா கரெக்டா, நாங்க ஊருக்கு போற நேரம் பார்த்து வந்திருக்கீங்களே, எங்களுக்கு டாடா காட்ட தானே வந்தீங்க? இல்லடா இங்க தங்கிட்டு போலான்னு வந்தோம். ஐயோ இங்க எல்லாம் தங்க கூடாது, நைட் ஃபுல்லா கொசு கிடைக்கும். அப்புறமா ஏன்டா பிளாட்ஃபார்ம்ல படுக்கிறீங்கன்னு போலீஸ்கார உன்னையா போய் புடிச்சுட்டு போயிடுவாங்க. டேய் நான் உன் வீட்டுல தங்க வந்திருக்கோம்டா. வீட்டுலதான் யாருமே இல்லையா, எல்லாரும் ஊருக்கு போருமே. பார்த்தா தெரியல வீடு பூட்டிக்குது. பூட்டிருந்தானடா, நீ சாவியை கொடு, நாங்க திறந்துட்டு உள்ள போய்க்கிறோம். அது வந்துப்பா, நாங்க வீடை பூட்டும் போதே பூட்டுக்கிட்ட ஒரு வாரம் கழிச்சு வந்துதான் திறப்போம் சொல்லிட்டோம். இனிமே நாங்களே திறந்தாலும் பூட்டு திறக்காது, ஒரு வாரம் கழிச்சு திறந்தாதான் திறக்கும். ரோச்சக்கார பூட்டு, ஒரு வார்த்தை ஒரு சொல்லுதான். டேய் இப்படி சொன்னா நாங்க எங்கடா தங்குறது? ராஜா வீட்டுல போய் தங்குங்க. இங்க பாரு இளங்கோ, அக்ரிமெண்ட் பிரகாரம் இந்த வாரம் நாங்க உங்க வீட்டுல தான் தங்கணும், அடுத்த வாரம் தான் ராஜா வீட்டுல தங்கணும். இல்லப்பா இந்த வாரம் தான் நீ ராஜா வீட்டுல தங்கணும், அடுத்த வாரம் என் வீட்டுல தங்கணும். இல்லடா இளங்கோ, இந்த வாரம் தான் உங்க வீட்டுல தங்கணும். அப்பா போன வாரம் நீ என்கிட்ட போன் பண்ணி என்ன சொன்ன? அடுத்த வாரம் உங்க வீட்டுக்கு வந்து தங்குறேன்னு சொன்னேன். பின்ன இந்த வாரமே வந்துட்ட, போயிட்ட அடுத்த வாரம் வாப்பா. ஆமாங்க இவன் சொல்றது கரெக்ட், நாம அடுத்த வாரம் தான் வரணும் போல இருக்கு. நீ சும்மா இருக்கி பைத்தியக்காரி, அவன் நம்மள ஏமாத்த பாக்குறான். டேய் இளங்கோ நான் வேணா பிசிஓக்கு போய் அடுத்த வாரம் இல்ல இந்த வாரமே வரணும் ஒரு போன் பண்ணட்டுமா? அப்பா போன் பண்ற அளவுக்கு எனக்கு டைம் இல்ல, குற்றாலத்துல குழாய் எல்லாம் மூடுவாங்க, வாடி நம்ம குளிக்க போலாம். இளங்கோ இளங்கோ பாட்டி அடிக்காமச்சி, நம்ம காசையே வாங்கி வீட கட்டிட்டு நம்மளையே உள்ள வர மாட்டேன்றான். நன்றி கட்ட நாய். சரி இவனை விடுங்க, நம்ம சின்ன பையன் ராஜாக்கு நம்ம மேல ரொம்ப பாசம், வாங்க அவன் வீட்டுக்கு போலாம். போலாமா? அப்பா அம்மா வாங்க, நல்லா இருக்கீங்களா? தச்சி வாய முடுறான் பாத்தியடி காமாச்சி, இவனும் உங்க அண்ணன் மாதிரி இருக்கான். அப்பா அண்ணன் கொஞ்சம் அசிங்கமா இருப்பான்பா, நான் கொஞ்சம் சுமார் தான், ஏன்னா நான் அம்மா ஜாட. டேய் நாங்க அதை சொல்லடா, நீயும் உங்க அண்ணன் மாதிரியே நாங்க வரும்போது வீட்டை புட்டு வெளியே போறியே அதை சொன்னேன். அப்பா வீட்டுக்கு வந்தவங்களை வரட்டி விடுறதுக்கு நான் ஒண்ணு இளங்கோ இல்ல, நாலு காலு விலங்கோ இல்ல, மனுஷம்பா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவ்வளவு நேரம் நீ சொன்னதெல்லாம் போய் தானே கடவன் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான். என்னப்பா? அப்பா இது உங்க வீடுப்பா, இந்த வீட்டுக்குள்ள போய் ஒவ்வொரு செங்கலையும் உருவி உருவி பார்த்தா அதுல உங்க முகமோ அம்மா முகமோ தான்ப்பா தெரியும், அதனாலதான் பாக்கு போட்டு காரி துப்பின்னுக்குறேன். அப்பா இது உங்க வீடுப்பா, நீங்க வீட்டுக்குள்ள போயிட்டு ஒவ்வொரு செவுத்தியும் நக்கி பாருங்கப்பா, உப்பு கரைக்கும். ஏன் தெரியுமா? இது நீங்க வேர்வை சிந்தி கட்டின வீடுப்பா, ஆனா கொத்தனார் எங்க மூக்க சிந்தி காட்டினான்னு தெரியாது. அப்பா இது உங்க வீடுப்பா, நீங்க வீட்டுக்குள்ள போயிட்டு ஜாலியா எல்லா கதவு ஜன்னலையும் சாத்திட்டு சமையல் ரூமுக்குள்ள போயிட்டு கேஸ ஓபன் பண்ணிட்டு ஜாலியா ஒரு சிகரெட்ட பத்த வைங்கப்பா, இது உங்க வீடுப்பா, இது உங்க வீடு. போதும் நீ கொஞ்சம் மூடு. ஏண்டி காமாச்சி வந்ததுல இருந்து வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்கான். அப்படிதாங்க பேசுவான், ஏன்னா உங்க பிள்ளைங்க. ஏண்டா கண்ணா, நீயும் உங்க அண்ணன் மாதிரியே பேசிட்டு அனுப்பிச்சிருவியா இல்ல வீட்டுக்குள்ள கொண்டு போவியா? அப்பா இது உங்க வீடுப்பா. அதான் சொல்லிட்டியப்பா, வேற ஏதாவது புதுசா சொல்ல? புதுசா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா, நீங்க ரெண்டு பேரும் உள்ள போய் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கப்பா, ஆனா இன்னொரு தம்பிக்கு மட்டும் வழி பண்ணிடாதீங்கப்பா, செட்டு பிரச்சனை வந்துடும். நன்றி ராக்கணா, பாத்து போயிட்டு வா. அப்பா நான் ஊருக்கு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வருவேன், அது வரைக்கும் நீங்க நல்லா சந்தோஷமா இருங்கப்பா. போயிட்டு எடுத்துக்கலாம். போயிட்டு வா, போயிட்டு வா, நல்லா 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 சின்ன நம்ம மேல பாசமா இருக்கா மச்சி. ஐயோ என்னடி இவ்வளவு சாவி இருக்கு, எந்த சாவியும் தெரியலையே. ஏதாவது ஒரு சாவியை போட்டு பாருங்க திறக்கும்.
என்னப்பா வீட்டுக்குள்ள கரண்ட் கட்டா வெளியில உட்காந்து ஜாலே காத்து வாங்கி நிக்கிறீங்க? சினிமா விருப்பம் தானா, நாங்க இன்னும் உள்ளே போல. நீ பாட்டுக்கு இவ்வளவு சாவியை கொடுத்துட்டு போயிட்ட, இதுல எந்த சாவியும் தெரியாம ஒரு வாரமா வெளியே உட்காந்துட்டு இருக்கோம். அதுல எந்த சாவியுமே கிடையாதுப்பா, இது தாம்பா பூட்டோட சாவி. கொஞ்சம் தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. சமச்சி, பையன் ஒரு வழியா கதவு திறந்துட்டான், வா உள்ள போலாம். எங்க உள்ள வரீங்க? அக்ரிமெண்ட் பிரகாரம் ஒரு வாரம் என் கூட தங்க வேண்டிய டைம் இதோட முடிஞ்சு போச்சு. இனிமே நீங்க தங்க வேண்டியது தங்கச்சி வீட்டுக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் கிளம்புறீங்களா? பிளீஸ் போயிட்டு வாங்க. பிளீஸ் பாய் ஷியு. உங்களுடைய விமர்சன கடிதங்களா இந்த முகவரி எழுதி அனுப்பாதீங்க. ஓகே ஷியு பாய். ஓகே இளங்கோ, சொல்லாதப்பா இளங்கோ. இளங்கோ பாத்தி அடிக்க மாச்சி, சின்னவனும் பெரியவனும் மாதிரியே அவன் புத்தியை காமிச்சிட்டான். சரிவா, நம்ம பொண்ணு வீட்டுக்காவது போவோம். பாத்தியா, அவசரத்துல பெட்டியை மறந்து வச்சு போயிடும், இதை எடுத்துட்டு போயிடுவேன்.